இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பச்சைப்பட்டாணியும் கொத்தவரங்காயும் வச்சு சூப்பரான குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். எப்பவும் நம்ம கொத்தவரங்காயை பருப்பு ஊசிலி பொரியல் தான் செய்வோம், இது போல குருமாவில் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 100 கிராம், கொத்தவரங்காய் 50 கிராம், இந்த சைஸ் தக்காளி 2, தேங்காய் 1/2 கப், பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கெட்டி தயிர் 2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. முதல்ல பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இது போல் சின்னதாக கட் பண்ண கொத்தவரங்காயையும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிக விசில் விட்டால் பச்சை பட்டாணி குழஞ்சி போயிடும். மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 தக்காளி சேர்த்து இது போல் நைஸ் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெந்து இருக்கிற பச்சை பட்டாணியும் கொத்தவரங்காயையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 இன்ச் பட்டை, 2 லவங்கம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் 1 கொதி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து கலந்துக்கோங்க. இது போல மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணியையும் கொத்தவரங்காயையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த குருமா சப்பாத்தி பூரி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவிக்கோங்க. இந்த புதுமையான குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.